ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வாட்ஸ்அப்ல மல்டிபிள் ஃபார்மெட்ல வந்துட்டு டெக்ஸ்ட் பண்றது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 4 விதமான ஃபார்மெட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்றது அப்படின்ற பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக தான் எல்லாத்துக்குமே சென்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் அடிச்சு அனுப்புனீங்கன்னா அது வந்து சாதாரண ஒரு ஃபார்மெட்டில் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் டிசைனாக வந்து நம்மளே வந்து மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இட்டாலிக்கில் வந்து எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்லைன் போட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு திரும்பி அண்டர்லைன் போட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து இட்டாலிக்கில் வந்து சைடாக சாஞ்ச மாதிரி வந்து நமக்கு சென்ட் ஆகும். அடுத்தது வந்து இப்போ போல்டாக ஒருத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாரு நம்ம என்ன மெசேஜ் பண்ண முடியுமோ அந்த மெசேஜை வந்து டைப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு போல்ட் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூப்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது உண்டு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம என்ன அனுப்புகிறோம் அப்படின்றத டைப் பண்ணி திரும்பி வந்துட்டு இந்த ஃபார்முலோட நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரில, அதாவது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அடிச்சுட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரூட் ஸ்டேக் அவுட் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது மோனோ ஸ்பேஸ், அதாவது வந்து ஒரு ஒரு லெட்டருக்கு வந்து எப்படி வந்து ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் ட்ரை பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு சேம் அதை பண்ணால் அப்படின்னா மோனோ ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும். இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபார்மெட்டில் வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மெசேஜை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து போல்டு பண்ணி அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம காட்டுறதுனால இந்த ஹெல்ப்ஃபுல் ஆகும். இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாகவே நம்ம டெக்ஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன்ஸும் வந்து தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.